கண்ணா கவனிடா கண்ணா, sin theta plus cos theta equal to A மற்றும் secant theta plus cosecant theta equal to B எனில் B into புரியுதா B into A squared minus 1 இன் மதிப்பு B பெருக்கல் A squared minus 1 இன் மதிப்பு இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் B into A squared minus 1 equal to B இருக்கிற இடத்துல என்ன போடலாம் secant theta plus cosecant theta என்ன போடலாம் secant theta plus cosecant theta ரைட்டா இந்த பிராக்கெட் போட்டுக்கோங்க அடுத்தது பெரிய பிராக்கெட் போட்டுக்கிறேன் ஏன்னா இங்க A ஸ்கொயர்டுன்றது A இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும் sin theta plus cos theta அதனாலதான் இங்க சின்ன பிராக்கெட் இல்லையா அப்ப sin theta plus cos theta the whole square அடுத்து என்ன இருக்குது minus 1 இத மறக்காம எழுது அடுத்து இங்க secant theta plus cosecant theta அத அப்படியே வெச்சுக்கறேன் நான் அதுல வந்து இப்ப எந்த இதுவும் பண்ணல secant theta plus cosecant theta into இது என்ன ஃபார்முலா இருக்கு a plus b the whole square ஃபார்ம் என்ன ஃபார்முலா கண்ணா இருக்கு a plus b the whole square ஃபார்ம் அப்ப இத எப்படி பிரிச்சு எழுதுறானா a squared plus b squared plus 2ab சரியாடி கண்ணா இப்படி பிரிச்சு எழுதலாம் நம்ம அப்ப இந்த இடத்துல என்ன இல்ல அப்படினால என்ன அர்த்தம் a squared plus 2ab plus b squared இப்படி வேணாலும் எழுதலாம்டா கண்ணா நான் ஆனா இப்படி தான் எழுதி எழுதி குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டதனால a squared a இருக்க இடத்துல என்ன இருக்கு sin theta அப்ப sin squared theta இது என்னது a squared plus b squared b இருக்க இடத்துல என்ன இருக்குது cos theta அப்ப cos squared theta அடுத்து plus 2ab அப்ப 2 into sin theta into cos theta ரைட் அடிக்கு என்ன a squared plus b squared plus 2ab ரைட்டா அடுத்து என்ன இருக்குதுங்க minus 1 சரியா புரிஞ்சுதா இப்ப நல்லா கவனிங்க இதுவும் அப்படிதான் அப்படியே வெச்சுக்கலாம் secant theta plus cosecant theta இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும் இங்க நல்லா கவனி இப்ப sin squared theta plus cos squared theta அது என்ன அடிக்கு 1 புரியுதுங்களா sin squared theta plus sin squared theta plus cos squared theta equal to என்னது 1 அதனால இத என்னன்னு எழுதிக்கிறேன் நான் 1 னு எழுதிக்கிறேன் இந்த மைனஸ் 1-ஐ பக்கத்துல கொண்டு வந்துக்கறேன் இல்ல அங்கேயே இருந்தாலும் தப்பு கிடையாது இல்லடி இப்படி எழுதிக்கோ plus 2 sin theta cos theta minus 1 இப்போ இதுல இந்த plus 1 minus 1 என்ன ஆயிடும் cancel ஆயிடும் புரியுதா அப்ப இங்க என்ன மீதி இருக்குது 2 sin theta cos theta மீதி இருக்குது புரியுதாடி கண்ணு வேணும்னா அந்த ஸ்டெப் எழுதிக்கோ இல்ல டைரக்டா செய்யறனால செஞ்சுக்கலாம் புரியுதா இந்த ஸ்டெப் ஆக்சுவலா நெசசரி கிடையாது நான் கொஞ்சம் புரியறதுக்காக உனக்கு எழுதுறேன் 2 sin theta cos theta அப்ப இந்த ஒவ்வொரு டேர்மும் எதால மல்டிப்ளை ஆகணும் இந்த ஒவ்வொரு உறுப்பு எதால பெருக்கப்படணும் இதால இல்லையா 2 sin theta cos theta அப்ப secant theta into 2 sin theta cos theta plus அடுத்து என்னது cosecant theta into புரியதா முத இத இதால பெருக்கணும் கரெக்ட்டா அடுத்து இத இதால பெருக்குறோம் ரைட்டா cosecant theta into 2 sin theta cos theta இந்த இடத்துல கவனிங்க secant theta எதனுடைய தலைகீழ் இத பாருங்க secant theta னா 1 cos theta இத எப்படி எழுதிக்கலாம் 1 cos theta into 2 sin theta cos theta அப்ப இந்த cos theta என்ன ஆயிடும் cancel ஆயிடும் புரியுதாடி கண்ணு அடுத்து plus cosecant theta cosecant ஓ இங்க வந்து secant sorry டாக secant theta வந்து 1 cos theta cosecant theta என்னது 1 sin theta புரியதா secant theta 1 cos theta cosecant theta 1 sin theta அப்ப இங்க என்ன எழுதணும் 1 sin theta into 2 sin theta cos theta இங்க sin theta வும் என்ன ஆயிடும் cancel ஆயிடும் அப்ப இங்க என்ன மீதி இருக்குது 2 sin theta plus
2 cos theta. இங்க பாருங்க இங்க இருக்கா இருக்கா இல்லையா இந்த மாதிரி இங்க வந்து ரைட்டா அப்ப இதுல என்ன பொதுவா இருக்கு 2 பொதுவா இருக்கு ரெண்டு காமனா இருக்கு அப்ப என்ன எழுதலாம் sin theta plus cos theta sin theta plus cos theta is nothing but a sin theta plus cos thetaன்றது என்னது a அப்ப என்னது 2a என்னடா கண்ணாப்ப ஆன்சர் 2a மிஸ் இப்படிதான் செய்ய முடியுமா வேற மாதிரி செய்ய முடியாதா ப்ரூவ் தட் இந்த இதுல எல்லாம் வந்து கொஞ்சம் வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்குதா அப்படின்றத பார்க்கணும் நீங்க சரியா அடி கண்ணே அதனால வேற என்ன ஆல்டர்னேட்டிவ் பார்க்கலாம் இப்ப நல்லா கவனி இதுல இங்க சீகன் தீட்டா பிளஸ் கொசீகன் தீட்டான் இருக்குது அடி கண்ணே இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படியே எழுதிக்கலாம் இது வந்து மாற்றமே கிடையாது ரைட்டுங்களா இங்க எழுதுனா தேடம் பத்து மாத்தத்து பார்க்கலாம் இங்க பாருங்க b into a squared minus 1 அப்ப என்ன எழுதலாம் secant theta plus cosecant theta into புரியுதுங்களா இந்த ரெண்டு ஸ்டெப் அதேதான் एक्चुअली எழுதவே தேவையில்லை இருந்தாலும் மறுபடியும் எழுதுறேன் plus cos theta the whole square minus 1 இப்போ இங்க என்ன பண்றேன்னா இந்த secant theta இதனோட ரெசிப்ரோக்கல் என்ன 1 by cos theta secant theta ஓட ரெசிப்ரோக்கல் என்ன 1 by cos theta plus cosecant theta ஓட ரெசிப்ரோக்கல் என்ன 1 by sin theta புரியதா 1 by sin theta புரியதா கண்ண secant theta எதனுடைய தலைகீழி cos theta ஓட தலைகீழி புரியுங்களா அப்ப 1 by cos thetaன்றது secant theta 1 by sin thetaன்றது cosecant theta தலைகீழி ரெசிப்ரோக்கல்னா தலைகீழி ரைட் அடி கண்ண இப்ப இது பிராக்கெட் போடு இந்த இடத்துல எப்போதும் போல இது என்னது a + b the whole squared form so a squared plus b squared plus 2ab minus 1 a இருக்கிற இடத்துல என்ன இருக்கு sin theta b இருக்கிற இடத்துல cos theta இருக்கு அப்ப sin square theta plus cos square theta plus 2 sin theta cos theta minus 1 இதுல என்ன பண்ணனும்னா குறுக்கு பெருக்கல் பெருக்கலாமா பெருக்கலாமா பெருக்க கூடாதா ஏனா மீசியம் எடுக்கறோம் அப்ப இது என்ன ஆகும் sin theta புரியுதுங்களா by cos theta sin theta தொகுதியும் பகுதியும் sin theta வல பெருக்கறோம் அடுத்து பிளஸ் இத எதால பெருக்கறோம் cos theta by sin theta into cos theta एक्चुअली இத டைரக்டா எழுதிக்கலாம் sin theta plus cos theta divided by cos theta into sin theta னு எழுதலாம் அது அடுத்த ஸ்டெப்ல எழுதுறேன் அடுத்து sin square theta plus cos square theta என்ன 1 அடுத்து பிளஸ் 2 sin theta cos theta minus 1 இந்த பிளஸ் 1 மைனஸ் 1 எல்லாம் ஐட கேன்சல் ஆயிடும் இங்க என்ன எழுதணும்னா sin theta plus cos theta divided by இது பொதுவா தான இருக்குது அதனால இது எழுதிக்கோ cos theta into sin theta இல்ல sin theta into cos theta னே எழுதலாம் एक्चुअली இந்த ஸ்டெப் எழுதவே தேவையில்லை இதுலயே இந்த ஸ்டெப் எழுதி இருக்கலாம் புரிஞ்சுதுங்களா அடுத்து என்னடப்ப into 2 sin theta cos theta இப்போ இந்த sin theta cos theta என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் அப்ப இது என்ன வருது sin theta plus cos theta இது எதில இருக்கணும் பிராக்கெட்ல இருக்கணும் இது எதில இருக்கணும் பிராக்கெட்ல இருக்கணும் ஏனா into னு வரும் புரியுதுங்களா அப்பதான் கரெக்ட்டா வரும் நமக்கு இப்போ இந்த பிராக்கெட் போடாம into புட்டினா இந்த cos theta மட்டும் ரெண்டால பெருக்குற மாதிரி ஆயிடும் புரியுதுங்களா sin theta plus cos theta into 2 அப்ப sin theta plus cos thetaன்றது என்னது a பெருக்கல் 2 அப்படினா என்ன அர்த்தம் 2a அர்த்தம் புரியுதாடிக்கணும் என்ன அர்த்தம் 2a அப்படின அர்த்தம் அதனால இப்படி மாறி வருது அப்படின்னு பயந்துக்காதீங்க 2a அர்த்தம் நல்லா புரிஞ்சுதா புரியலையடிக்கணும் அதனால இது அலிட்டர் ஆல்டர்னேட் மெத்தட் இல்ல மிஸ் இத வச்சுக்கிட்டு இதை அலிட்டரா வச்சு இந்த ரெண்டுல எது உனக்கு எளிமையா இருக்குதுன்னு பாரு எது வேகமா செய்ய முடியும் அப்படின்றத பாருங்க ஏன்னா 1 மார்க்குக்கு டைம் வந்து 1 நிமிஷம் தான் எடுக்கணும் அதனால எடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன் அதனால அதுக்கேத்த மாதிரி பார்த்து கரெக்டா செய்யணும் கேர்லெஸ் பண்ணாம சரியாடிக்கண்ண அதே மாதிரி இது 1 மார்க் அப்படின் போது ரொம்ப ஸ்டெப்ஸ் எல்லாம் தேவையில்லை உன்னுடைய கன்வீனியன்ட்டுக்கு எவ்வளவு ஸ்டெப்ஸ் குறைச்சலா போட முடியுமோ அவ்வளவு குறைச்சலா போடுங்க புரியுதுங்களா ஏன்னா நமக்கு வந்து இங்க என்ன ஆன்சர் குடிக்கிறோன்றதுதான் அதனால நீ வந்து இது பண்ணக்கூடாது இந்த பிராக்கெட்டை ஏன் இந்த இடத்துல சொல்றேன்னா மிஸ் இதுவே 1 மார்க் தானே கடகடம் செய்யலாம்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது சில நேரம் தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடக்கூடாது அதனாலதான் கொஞ்சம் இந்த பிராக்கெட் எல்லாம் கொஞ்சம் கரெக்டா போடணும் அப்படின்னு சொல்றேன்